வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சேஃபாக வீட்டில் பத்திரமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினம் தினம் 10 மேக்ஸில் நாங்கள் தான் கெத்து அப்படின்ற ஒரு சீரியஸில் ஷார்ட்கட் 30வது கிளாஸ் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இது வந்து ஆல்ரெடி 2 கிளாஸ் வந்து ஓல்டு குவஸ்டின் பேப்பர் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு வந்தோம், லேட்டஸ்ட்டாக நடந்தது. ஸோ அதில் அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து 27வது கிளாஸில் வந்து பார்த்தா சிம்பிளிஃபிகேஷன் எடுத்திருந்தோம், அதோட தொடர்ச்சி தான் ஜீரோ கவுண்டிங் மெத்தட் தான் நம்ம பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2000 குரூப் 2ல கேட்டிருக்காங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா 12/1/2019 கேட்டிருக்காங்க, 20/8/2017 கேட்டிருக்காங்க, இது 2000 குரூப் 2ல கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ 5 க்வெஸ்சனால இதெல்லாம் கொஞ்சம் நீங்களே பாருங்கள் எப்படி தான் இதெல்லாம் போடுறது அப்படின்னு யோசிக்கிற மாதிரியான க்வெஸ்சன் தான். பட் ரொம்ப 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 ஈஸிங்க ஜீரோ கவுண்டிங் மெத்தேடில் தான். ஸோ அதனால் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அழகாக போடலாம், ஓகேங்களா? அல்வா சாப்பிட்ற மாதிரி கட 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 கடன்னு வந்துடும், நீங்களே பாருங்களா இவ்வளோ தானாயா அப்படின்னு நீங்களே உங்கள் வாயில் சொல்கிற வைக்கிறனா இல்லையா பார்த்துங்க, அவ்வளவு ஈஸி, சரிங்களா? ஸோ இது பாருங்கள், இது கூட குரூப் 2ல கேட்ட க்வெஸ்சனு, நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்னவோ பண்ணியிருக்காங்க, 176x34 = 6052 எனில் 6.052/17.8 என்ன அப்படின்னு கேட்டுற மாதிரி இருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் கூட தெரியாது, ஆனால் ரொம்ப ஈஸி, ஓகேவா? புரியுதா தெளிவா? ஸோ பார்க்கலாமா? இன்னைக்கு கிளாஸ் தான் இதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைபிள் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஹால் நிற்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், பிடிக்கலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிஸ்லைக் பண்ணிடலாம். நம்ம டெய்லியுமே டெஸ்ட் வச்சுட்ருக்கோம், அதுவும் வீக்கெண்டில் வந்து பாத்தீங்கன்னா நோட்ஸை கையில கொடுத்துட்டு டெஸ்ட் வச்சிருக்கோம். நேத்து ஒரு 50 க்வெஸ்சன், இன்னைக்கு ஒரு 50 க்வெஸ்சன். சோ சேர சோழ பாண்டியர்கள் பல்லவர்கள் இருந்து 50 க்வெஸ்சன்ஸ் சொல்லையா கொடுத்துருக்கோம், கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஜஸ்ட் உங்க பேரை எழுதிட்டாவே போதும், பேரை எழுதி ஸ்டார்ட் டெஸ்ட்னு கொடுங்க, எண்ட் டெஸ்ட்னு முதல்ல காமிக்கும், அப்படியே நவுத்தின் வாங்க ஸ்கிரீன், அங்க க்வெஸ்சனை குச்சி நவுத்தின் வந்தீங்கன்னா உங்களுக்கு 50 க்வெஸ்சன் டிஸ்பிளேல காமிக்கும். லாஸ்ட் எண்டில் 50 க்வெஸ்சன் முடிச்சுட்டு மறுபடியும் அப்பர் முதல் வந்து எண்டு டெஸ்ட் கிளிக் பண்ணா உங்க ஸ்கோர் வந்து எனக்கு ரெஜிஸ்டர் ஆகிடும், நம்ம ரேங்க் லிஸ்ட் பார்க்கலாம், சரிங்களா? புரியுதுங்களா? ஸோ நாளைக்கால அதுக்கான ஆன்சர் கீ கொடுத்துறோம். முக்கியமான விஷயம், வெளியே யார்கிட்டையும் சொல்லாதீங்க, நம்ம இன்னைக்கு மேக்ஸ் டெஸ்ட் சொல்லியிருந்தோம் கரெக்டுங்களா, அதை நான் எங்கேயுமே ஷேர் பண்ணல, அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஏன்னா தினம் தினம் 10 மேக்ஸ்ல நாங்கள் தான் கெத்துன்ற ஃபாலோவர்ஸுக்கு மட்டும் நான் டெஸ்ட் வைக்கிறேன்னு சொன்னேன். ஸோ நான் குரூப்ல ஷேர் பண்ணனா கிட்டத்தட்ட குரூப்ல வந்து 20,000-30,000 பேர் வெறிங்கிறாங்க, எல்லா குரூப்பும் சேர்த்து சொல்றேன், சரிங்களா? ஸோ 30,000 பேர் நம்ம மேக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணல, நீங்களே பார்த்துருப்பீங்க 4,000-5,000 பேர் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு மட்டும்தான் நான் டெஸ்ட்டு வைக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஷேர் பண்ணல. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் மேக்ஸ் டெஸ்ட்டு, அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய பாஸ்வேர்டையும் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பரையும் போடுங்க. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும் போது பேர் முதல்ல எழுதியிருப்பீங்க, அதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் நேமு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். நீங்கள் டெஸ்ட்டு முடிச்சோம்னே எனக்கு ஸ்கோர் வந்துடும், நான் ஸ்கோர் வந்தவுடனே உங்களுக்கு ரேங்க் வந்து நான் ஒவ்வொரு கிளாஸாக சொல்லிடுறேன், என்ன ரேங்க்ன்றதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன், நீங்கள் பார்த்துக்கலாம், சரிங்களா? புதன்கிழமை அதோட டிஸ்கஷன் வச்சுக்கலாம், சரிங்களா? புரியுதா? இதான் நம்மளுடைய பிளானு, இந்த பிரகாரம் நம்ம போயிட்டுருக்கலாம், ஓகேவா? தெளிவாகுதா? சப்போஸ் நான் போட்டது வந்து சார் எனக்கு வந்து நான் பாஸ்வேர்டு இதுவெல்லாம் போட்ட மறந்துட்டேன், ஐயோ என்ன ஏதாவது பண்ணி விடுங்கோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ நான் ஆல்ரெடி அங்கே ஒரு நம்பர் கொடுத்துருந்தேன், அதுவும் வந்து சிஸ்டர் நம்பர் தான், நம்ம கையில் தான் இருக்குது, அட்மின் நம்பர் தான். ஸோ நான் இந்த நம்பரே கொடுக்குறேன், ஏன்னு வச்சிங்களேன் சிலர் போட்டுடுறாங்க, அதுக்கப்புறம் டெஸ்ட் எழுத மாட்டுறாங்க, உங்களுக்கே நல்லா தெரியும். அதனால தான் என்ன பண்ணுறேன், இந்த நம்பர் கொடுக்குறது நம்ம என்னுடைய நம்பர் தான் 9442430457, ஓகேங்களா? 9442430457. இந்த நம்பருக்கு நான் போட்டால் எனக்கு தப்பாக இருக்குன்னா சொல்லுங்கள், நான் இவங்களுக்கு மட்டும் மாற்றித்தரேன். ஏன்னு வச்சிங்களேன் நம்ம ஃபாலோவர்ஸே இல்லாமலாம் சும்மானா வந்து சொல்லுவாங்க, அதனால தான் நான் அதை வந்து பெருசாக எடுத்துக்கல, ஓகேவா? தெளிவாயிடுச்சா? சரி, கீழே டிஸ்கிரிப்ஷனில் டைமண்ட் ஒர்க் டெஸ்ட்டுன்னே போட்டிருப்பேன், அதில் நீங்கள் ரிஜிஸ்டர் நம்பரையும் பாஸ்வேர்டையும் போட்டால் நல்லா தெரியும், சரிங்களா? அதில் டவுட் இருந்தால் கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, வாங்க இன்றைக்கி கிளாஸுக்கு போகலாம். சரி, இதுமாரி வார வாரமும் நடக்கும், வாராமாரமும் நான் இப்படி தான் உங்களுக்கு டெஸ்ட் கொடுப்பேன், இப்படி தான் ரேங்க் லிஸ்ட் கொடுப்பேன், ஒவ்வொரு கிளாஸ்லேயும் வந்து நடுவில் சொல்லிவிடுவேன், டிஸ்கஷன் மட்டும் நம்ம புதன்கிழமை வச்சுக்கலாம், ஓகேவா? டன் தானே? ஓகே வாங்க. ஸோ ரொம்ப நேரம் பேசிட்டு நினைக்காதீங்க, இதை சொல்லணும் இல்லையா, அதுக்காக சொல்லிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பாருங்கள், இன்றைக்கி வந்து
36 40 கொஷின் பார்க்க போகிறோம். சரி, 676 ஓல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 45,000 சரி 456,976 எனில் ரூட் ஆஃப் 45.6976 மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இது எப்படி சார் போடலாம், என்ன இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜீரோ கவுண்டிங் மெத்தடில் தான் போட போகிறோம். நல்லா இதை கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். இது வந்து ஒரு மதிப்புன்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா. சரி, அதுக்கு அடுத்து தான் இது எனில் இதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போது இதோட மதிப்பு கண்டுபிடிக்கணும், இதோட மதிப்பு கொடுத்துருக்காங்க, தெளிவாகுதா. ஸோ இதோட மதிப்பு கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டுக்கு, ஓகேவா. இதோட மதிப்பு ரெண்டாவதுக்கு கேட்குறாங்க. அப்போ கேட்குறத பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கொடுத்துக்கிறத நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். சிம்பிளிஃபைனா பெருசாலாம் இல்லை, நல்லா கவனிங்க. 676 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு கன்னட பக்கம் மூணா ரூட் ஆஃப் 4569 76, ஓகேவா, இதுதான் இருக்குது கரெக்டாக. ஸோ இந்த ஸ்கொயர் ஈக்குவல் டு கன்னட பக்கம் போனால் ரூட்டாக மாறிடும். சரி, ஆனால் கொஷின் கேட்டுக்கிறது என்னென்னா, நல்லா கவனிங்க, இங்கே பாருங்கள், ரூட் ஆஃப் 45.6946 இதன் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ரொம்ப நல்லா ரிஸ்க் எடுக்காதீங்க, சரிங்களா. ஜீரோ கவுண்டிங் மெத்தடை பொறுத்தவரை நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பேன், புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கோ அத்தனையும் ஜீரோவாக மனசில் நினச்சிக்கணும் அப்படின்னு சொன்னேன்னா கரெக்டாக. அப்போது இதை பாருங்கள், எத்தனை ஜீரோ இருக்குது, 4 ஜீரோ இருக்குது கரெக்டாக. அப்போ 4 ஜீரோவை மைண்ட் செட்டப்பில் வச்சுக்கிட்டேன், ஓகேங்களா. கீழே இல்லை, கீழே இருந்தால் கீழே கண்டுபிடிக்கணும், மேலே மட்டும்தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, 4 எடுத்துக்கிட்டேன், சரிங்களா. ரூட்டுக்குள்ளே 4 ஜீரோ இருக்குது. ஸோ 4 நம்ம எடுத்துட்டோம்னா அதுக்கு அடுத்து தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த புள்ளி எடுத்துடணும். 4 ஜீரோன்னு கவுண்ட் பண்ணிட்டு நம்ம முழு நம்பராக போட்டுருல, அப்போ இந்த புள்ளி அழிஞ்சிடும். புள்ளி அழிஞ்சால் இந்த நம்பர் ஆகிடுச்சா பாருங்கள், நல்லா வாட்ச் பண்ணுங்கள். 4 ஜீரோன்னு கவுண்ட் பண்ணி நான் இதை எடுத்துக்கிட்டேன், தெளிவாகுதா. அப்போ இந்த புள்ளி அழிஞ்சு விடும், அப்படி தானே. எஸ், அப்போ அழிஞ்சிட்டோம்னே இப்போ பார்த்தினா அப்படியே இந்த நம்பராக இருக்குதா, 456,976 கரெக்டாக வருதா ரெண்டுமே, ஓகே. அப்போ இது ரெண்டுமே கரெக்டாக வருதுன்னா அப்போ இதோட வேல்யூ 676, ஆமாவா, தெளிவாகுதா. 676 விடை கண்டுபிடிச்சிட்டேன், நல்லா கவனிங்க. இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, இங்கே எத்தனை ஜீரோ கவுண்ட் பண்ணியிருக்கேன்னா 4 ஜீரோ கவுண்ட் பண்ணியிருக்கேன். இது எதுக்குள்ளே இருக்குது, ரூட்டுக்குள்ளே இருக்குது. ரூட்டுக்குள்ளே ஜீரோஸ் எத்தனை இருக்கோ அதில் பாதி ரூட் எடுத்துக்கோ, மீதி வெளியே வரும்னு சொன்னனா. புரியுதா, ஒன்றுமே நான் பண்ணல ஃபார்முலாஸ் சார். நான் இப்போ தான் சார் முதல் பார்க்குறேன், எனக்கு புரியல அப்படின்னு சொல்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் 27வது கிளாஸ் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும், சரியா. ஜீரோ கவுண்டிங் மெத்தட், சரி. அப்போது ரூட்டுக்குள்ளே எத்தனை ஜீரோ இருக்குதோ அதில் பாதி ரூட் எடுத்துக்கும், சாப்பிட்டுடும், மீதி தான் கையில் கொடுக்கும். அப்போ 4 ஜீரோவில் 2 ஜீரோ சாப்பிட்டு 2 ஜீரோ நம்மக்கிட்ட கொடுக்கும், அப்படியா. சரி, அப்போ இந்த 2 ஜீரோ இங்கே அப்ளை பண்ணிக்கலாமா, ஏன்னா நீங்களே பாருங்கள், முழு மதிப்புக்கு 676 கரெக்டாக. ஜீரோ கவுண்டிங் மெத்தேடு மூலமாக 4 ஜீரோ வெளியே எடுத்து வச்சுருக்கேன், புள்ளி இருக்குதால. இப்போ நான் ஆன்சர் போடும் போது அதை அப்ளை பண்ணல, அப்போது இங்கே ரூட்டு இல்லாமல் இருக்குது கரெக்டாக. அப்போது நான் ரூட்டுக்குள்ளே 4 ஜீரோ இருக்குது, அதில் 2 ஜீரோ அதை எடுத்துக்கோ, மீதி கொடுக்குமா கரெக்டாக. சரி, அப்போது மீதி என்ன இருக்குது, இங்கே புள்ளி வச்சுக்கலாமா. அப்போது 6.76 ஆன்சரா, புரியுதா, பார்க்கலாமா. இதை பாருங்கள், இங்கே பாருங்கள், கரெக்டாக அக்யூரேட்டாக வருது சார். எனக்கு கொஞ்சம் புரியாத மாதிரியே தோந்தே சார், என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்களா. இப்போ இன்னும் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் பாருங்கள், நான் இன்னொரு வாடி கூட சொல்லுவோம், தப்பு கிடையாது. அதனால தான் நான் 5 செம்மா கொடுக்குறேன், நல்லா டெப்த்தாக சொல்லிடணும். இத்தோட நீங்கள் வந்து எப்படி இது மாதிரி கேட்டாலும் போட்டுணும். இப்போ தான் பார்த்தோம், 676 ஹோல் ஸ்கொயரில் இருக்குது, அண்ணன் பக்கம் போனால் ரூட்டாக மாறிடும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு புரியத்துக்காக எழுதுகிறேன், 4, 5, 6, 9, 7, 6 சரியா. இப்போது ஓல் டிவைடட் பை, இங்கே பாருங்கள், ஈக்குவல் டின்னான பக்கம் 676 இருக்குது, அதை இப்படி போடலாம்ல 676, தப்பு கிடையாது இந்த இடத்துல. அதாவது இங்கே இருக்கிற மதிப்பு ஈக்குவல் டு கன்னட பக்கம் இருக்குது, ஈக்குவல் டுக்கு இன்னான பக்கம் வரணும்னா வகுத்துரும் கரெக்டாக. சரி, அப்போ இதுதான் விடை, புரியுதுங்களா. சரி, தெளிவாகுதா நான் சொல்கிறது, இது மாதிரி போடலாம், ஓகேங்களா. உங்களுக்கு புரியத்துக்காக நான் அந்த ஸ்டெப் போடுறேன். அப்போது நீங்களே கவனிங்க, இதோட மதிப்பு கேட்குறாங்க. இதோட மதிப்புனா 45.6976 மதிப்பு கேட்குறாங்க. நான் இங்கே ஒரு புள்ளி வச்சு உங்களுக்கு இந்த இடத்துலேயே சொல்கிறேன்.
அப்போது நான் ஜீரோ கவுண்டிங் மெத்தேட் மூலமாக நான் கவுண்ட் பண்ணணும். அப்போ இங்கே நாலு டிஜிட் இருக்குது, அப்போது நாலு ஜீரோஸ் வரும் கரெக்டாக ரூட்டுக்குள்ளே. தெளிவாக பார்த்துங்க, இங்கே ரூட் இல்லாமல் என்ன இருக்க, ஜீரோ தான் இருக்குது. எந்த ஜீரோ, ஜீரோவே இல்லைங்க, ஏன்னா முழு நம்பராக இருக்குது. அப்போ இங்கே கீழே இல்லவே இல்லை. ஓகேவா, சரி. இப்போது ரூட்டுக்குள்ளே நாலு ஜீரோ இருக்குது. இந்த நாலு ஜீரோ ரூட்டுக்குள்ளே இருக்கிறது, ரூட்டுக்கு வெளியே போகணும், அப்போ தானே கீழே அப்ளை பண்ண முடியும். அப்போ ரூட்டுக்கு வெளியே போகுதுன்னா ரெண்டு ஜீரோ தானே வரும் கரெக்டாக, நாலு ஜீரோ ரெண்டு ஜீரோ தான் வரும். அப்போது இங்கே ரெண்டு ஜீரோ இருக்குன்னா கீழும் ரெண்டு ஜீரோ அப்ளை பண்ணவா? அப்போ ரெண்டு ஜீரோ அப்ளை பண்ணால் ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கலாமா? அப்போ இப்படி கவுண்ட் பண்ணுங்கள். அப்போ ஏழு ஆறுக்கு முன்னாடி இங்கே வச்சுக்கிறீங்க, அப்போ ஆறு புள்ளி ஏழு ஆறு, அவ்வளோதான். புரியுதுங்களா? இன்னமும் புரியல, நான் என்னத்த சொல்கிறது அப்படின்றீங்களா? வாங்க, அடுத்த கணக்கில் இன்னும் புரிய வச்சுடும், தப்பு கிடையாது. சரிங்களா, வாங்க அடுத்தது இது இந்த கணக்கு பாருங்களேன். ரெண்டாயிரத்தில் குரூப் டூவில் கேட்டிருக்காங்க, இது இன்னும் ஈஸி அப்படின்றது தான். ரூட் ஆஃப் ஜீரோ புள்ளி ஆறு ஒம்பது, ஒன்று ஆறு ஒம்பது டிவைட் பை ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஒன்று நாலு நாலு, ஓகேவா, இன் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்போது முதல் ஒர்க் என்ன பண்ணோம், இதை பார்க்குறோம். இதில் ஜீரோ கவுண்டிங் மெத்தேட் மூலமாக ரெண்டுமே ரூட்டுக்குள்ளே இருக்குதுப்பா, நல்லா பார்த்துங்க, ரெண்டுமே ரூட்டுக்குள்ளே இருக்குது. சரியா, அப்போ நான் ரூட்டுக்குள்ளேவே ஒர்க் அவுட் பண்ணுறேன், அதுக்கப்புறமா வெளியே எடுக்கிற வேலையை பார்க்கலாம். அப்போது மேலே மூணு ஜீரோ இருக்குது கரெக்டாக, ஜீரோ புள்ளி ஒன்று ஆறு ஒம்பது, அப்போ மூணு ஜீரோ. கீழே எத்தனை ஜீரோ இருக்குது, ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஒன்று நாலு நாலு, அப்போது ரெண்டு நாலு அஞ்சு ஜீரோ இருக்குது கரெக்டாக. புரியுதுங்களா? அவ்வளோதான், இப்போ நல்லா தெளிவாக புரிஞ்சுட்டு வாங்க. இப்போது ஓகே, இப்போ புரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம முழு நம்பராக மாற்றிடுறேன், வர வர ஒவ்வொரு ஸ்டெப்பாக கவனிங்க. அப்போ ரூட் ஆஃப் நூற்றி அறுபத்தி ஒன்பது டிவைடட் பை நூற்றி நாற்பத்தி நாலு கரெக்டாக. சரி, அப்போ நூற்றி அறுபத்தி ஒம்பதுன்னாவே பதிமூணு பதிமூணு நூற்றி அறுபத்தொம்போது கரெக்ட். ஸோ பதிமூணு மேலகத்துக்கு ஆன்சர், கீழகத்துக்கு பதி நூற்றி நாற்பத்தி நாலு, நாலு வந்தாவே பன்னெண்டு. ஸோ பன்னெண்டு, அவ்வளோதாங்க. புரியுதா? விடை கொண்டு வந்துட்டேன். ஆனால் இப்போ ஜீரோ கவுண்டிங் மெத்தட் வாங்க, ஏன்னா இங்கே என்ன இருக்குன்னா கீழே அஞ்சு ஜீரோ இருக்குது, மேலே மூணு ஜீரோ தான் இருக்குது. இன்னும் எத்தனை வேணும்னா ரெண்டு வேணும் கரெக்டாக. சரி, ஆனால் ஆன்சர்ஸ் வந்து ரூட்டுக்குள்ளேயே இல்லை, வெளியே கொண்டு வந்துட்டாங்க. இங்கே ரூட்டில் இருக்குதா? இல்லை. அப்போ இந்த ரெண்டு ஜீரோவை எக்ஸ்ட்ரா ரெண்டு ஜீரோ போடணும், மீதி அடிபட்டுருது, மீதி ரெண்டு ஜீரோ எக்ஸ்ட்ரா நான் மேலே சேர்த்தே ஆகணும் அப்படி தானே? அப்போ ரூட்டுக்குள்ளே ரெண்டு ஜீரோ இருக்குது, தெளிவாக புரிஞ்சுட்டு வாங்க. ரூட்டுக்குள்ளே ரெண்டு ஜீரோ இருக்குது, அது ரூட்டுக்கு வெளியே வரணும். வெளியே வரணாவே நான் என்ன சொல்லிட்டேன், எத்தனை ஜீரோ இப்போ தேவை? ரெண்டு. ரெண்டு எங்கே போடணும்? ரூட்டுக்குள்ளே. அப்போது ரெண்டு ஜீரோ இருந்தால் பாதி ரூட்டு சாப்பிட்டுடும், மீதி பாதி வெளியே வரும்னு சொல்லியிருக்கேன் கரெக்டாக. அப்போது ஒரு ஜீரோ தான் வெளியே வரும், அப்போ ஒரு ஜீரோ இங்கே போட்டுக்கலாமா? அவ்வளோதான். அப்போது நூற்றி முப்பது வகுத்தல் பன்னெண்டு பர்ஃபெக்டாக வருது. எந்த வித ஆப்ஷனும் நான் கொண்டு வரல, சாரி ஃபார்முலாம் கொண்டு வரல, அப்படியே மனசுலேயே போட்டிருக்கேன், கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா, நூற்றி முப்பது டிவைட் பை பன்னெண்டு. புரியலனா கேளுங்க, நான் இன்னொரு கிளாஸ்லையும் தெளிவாக சொல்கிறேன். சரியா, தெளிவாகுதா? ஆகுதுங்க, என்ன ஒவ்வொன்று சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க, கடகடன்னு போடலாம், ரொம்ப ஈஸி தான். இது பாருங்கள், இது ரெண்டாயிரத்தில் குரூப் டூவில் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த க்வெஸ்சன் பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தா வந்து கொஞ்சம் உண்மையாகவே யோசிக்க வேண்டிய க்வெஸ்சன், ஆனால் யோசிக்க வேணாம், கட கட கடன்னு போட்டுடலாம். ஆமாங்க. ஸோ இதில் எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக நான் மறுபடியும் ஒரு சின்ன விஷயங்க கொஞ்சம் கொஞ்சம் பொத்துங்க. ஸோ நம்ம டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தினம் தினம் பார்த்து மேக்ஸில் நாங்கள் தான் கத்து அந்த டீம், அதில் ஃபாலோவர்ஸுக்கு மட்டும்தான் நம்ம ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்து போட்டுட்ருக்கோம். ஏன்னா இப்போது ஒரு சமீபத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க, இது மாதிரி நான் வந்து பிஸியாக இருக்கேன், படிச்சிட்ருக்கேன், ரொம்ப பிஸியாக இருக்கேன், எனக்கு நீங்கள் எப்போ டெஸ்ட்டு வைப்பீங்கன்னு தெரியாது, நீங்கள் எந்த ஒரு மெட்டீரியல் அனுப்பினாலும் என் நம்பருக்கு செப்பரேட்டாக அமுச்சிடணும். சரி, அதுக்கப்புறம் எப்போல்லாம் நீங்கள் மேக்ஸ் டெஸ்ட் வைக்கிறீங்களோ அப்போல்லாம் எனக்கு வந்து செப்பரேட்டாக மேக்ஸ் டெஸ்ட் வச்சுட்டுங்கோ அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்பணும். சரி, அதுக்கப்புறம் வந்து எனக்காக நீங்கள், நான் உங்கள் சிஸ்டர் இல்லையா, நீங்களே ரெஜிஸ்டர் பண்ணிடணும், பாஸ்வேர்டு போட்டுடணும், அதை என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் டெஸ்ட் எழுதுவாங்களாம். ஆ ஆ,
அப்போ இவங்க நம்ம சேனல் ஃபாலோவர்ஸ் கிடையாது. ஆமாம், அப்போ நம்ம நீங்களே யோசிங்களா, இந்த மாதிரி ஆள் இருந்தால் என்னத்தை பண்ணுறது? அதுக்காக தான் நான் என்ன பண்ணிட்டேன், ஷேர் பண்ணல குரூப்பில், இந்த கிளாஸ் கவனிக்கிறவங்க மட்டும் டெஸ்ட் வைக்கலான்னு. சரிங்களா, ரீசன் சொல்லிட்டேன். அப்புறம் வந்து என்ன அப்படின்னு நினைக்கக்கூடாது இல்லையா, அதுக்காக நான் தெளிவுபடுத்திட்டேன். சரி வாங்க, 176 × 34 = 6052 எனில் 6.052 / 17.8 மதிப்பை காண்க. என்ன இது இப்படி போட சொல்லிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப ஈஸி, நல்லா கவனிங்க. இப்போ இதோட மதிப்பு கொடுத்துட்டாங்க, இதோட மதிப்பு கேட்குறாங்க, கரெக்டா? இதோட மதிப்பு கொடுத்துட்டு இதோட மதிப்பு கேட்குறாங்க. ஸோ என்ன கேட்குறாங்க அதை முதல்ல நம்ம எழுதி பார்ப்போம். 6.052 இங்கே வகுத்தல் இருக்கிறதால நான் கீழே 17.8 போட்டுக்கிறேன். அந்த வகுத்தல் சிம்பிள் அப்படி போகிறது கீழே போடலாம் இல்லையா, தப்பு கிடையாது இல்லை, அதனால் அப்படி போட்டுக்கிட்டு. தெளிவாச்சா? ஓகே, டன். இப்போ ஜீரோ கவுண்டிங் மெத்தட் மூலமாக நம்ம முதல்ல ஜீரோ கவுண்ட் பண்ணி வெளியே எடுத்துட்டு முழு நம்பராக எழுதுவோம், ஏதாவது ஆன்சர் கிடைக்கும், சரியா? அப்போது ஜீரோ கவுண்டிங் மெத்தடில் 3 0 இருக்குது, கீழே 1 0 இருக்குது. அப்போது மேலே 3, கீழே 1. அப்போ இன்னும் கீழே எத்தனை தேவை? 2 தேவை. அது நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு 2 0 போட்டுக்கலாம், அவ்வளோதான். இதான் ஜீரோ கவுண்டிங் மெத்தட், சரிங்களா? ஸோ முக்கியமாக எல்லாமே பெருக்கல்ல இருக்கணும், பெருக்கல்ல, கூட்டெல்லாம் நடுவில் வரக்கூடாது, கூட்டில் வந்து அது வேறு மெத்தேடு, ஓகேவா? அப்போது 3, இப்போ கீழே 2 0 வேணும். இப்போ நான் என்ன பண்ணிடலாம், அந்த நம்பரை முழுமையாக எழுதிக்கலாம். எப்படி எழுதுகிறோம் பாருங்கள், 6052 / 178, சரிங்களா? இதான் வருது கரெக்டாக, ஏன்னா ஜீரோ கவுண்டிங் மெத்தட் மூலமாக எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அப்போ இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஏதோ க்வெஸ்சனில் கொடுத்துருக்காங்க இதுக்கு மதிப்பு இதுன்னு. அப்போ நான் இதை எழுதுறேன், நீங்களே கொஞ்சம் கவனிங்க, கேர்ஃபுல்லாக கவனிங்க. இதை எழுதுறேன்பா, சரியா? 6052 / ஏன் டிவைடட் பை போகிறேன்னா, நீங்களே கவனிங்களேன், 176 × 34 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்களே பாருங்கள், 178 இதோ பாருங்கள், 178 இங்கே இருக்குதா? அப்போ இங்கேயும் 178 இருக்குதா? அப்போ இந்த 178 பெருக்கல் இருக்குது ஈக்குவல் டு, கண்ணாண்ட பக்கம் போனால் வகுத்துலாம் மாறிடும், கரெக்டாக? ஈக்குவல் டு இங்கே 34 மட்டும் வெயிட்டிங்கில் இருக்குது, அது இருந்து மட்டும் தப்பு கிடையாது, அவ்வளோதான். இப்போ இவங்களே சொல்லிட்டாங்க, இதுக்கு விடை 34 போடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, கரெக்டா? இந்த இவ்வளோதான் விஷயம், அங்கே எல்லாம் இருக்கும், நம்ம யோசித்தனே ஆன்சர் போடலாம். அப்போ நீங்களே பாருங்கண்ணா, ஒன்றும் பல்ல, ஒரு மேபி ஒரு வாட்டி 34 கொடுத்துட்டாங்க, இங்கே வந்து 34 வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ 34 கீழே வச்சிடணும். ஸோ இங்கே வந்து 6052 / 178 நான் ஜீரோ கவுண்டிங் மெத்தட் மூலமாக முழு நம்பராக மாற்றும் போது எனக்கு இது கிடைக்குது. அப்போது இங்கே கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க 176 × 34 = 6052. அப்போ 6052 இங்கே பெருக்கல் இருக்குது, என்னென்ன பார்க்க போனால் வகுத்துலாம் மாறிடும். அப்போ 6052 / 176 கிடைக்குது, கரெக்டாக? இங்கே = 34. ஸோ இதோட மதிப்பு 34 கொஸ்டினில் கொடுத்துருக்கான். அப்போ இதுக்கு நியாயம் வைக்கா அடிக்கணும். இப்போ இதோட மதிப்பு 34 நான் டைரெக்டாக போட்டு போயினே இருக்கலாம். அப்போ ஆன்சர் அதுவா சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஜீரோ கவுண்டிங் மெத்தேட் மூலமாக இங்கே பாருங்கள், நானே போட்டு வச்சுருக்கோம், 3 மேலே இருக்குது, கீழே 1 தான் இருக்குது, சமமாக இருக்கணும், அதை நம்ம சொல்கிறது கரெக்டா? அப்போ மேலே 3 0 இருக்குது, கீழே 1 0னா இன்னும் 2 0 தேவைப்படுது கீழே. அப்போது இங்கே பாருங்கள், ஆன்சர் 34 நான் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 34னா கீழே 2 0 போட்டால் வேலை முடிஞ்சிருச்சு, கரெக்டாக? ஜீரோ கவுண்டிங் மெத்தட் மூலமாக, சரியா? அப்போ இது எப்படி போடலாம், 2 0 கீழே இருந்தால் 0.34 போட்டுக்கலாம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு ஆன்சர். இங்கே பாருங்கள், நான் எதுவுமே பண்ணலைங்க, கணக்கே போடல, ஆன்சர் வந்துடுச்சு. உண்மையை சொல்லணும்னா, நீங்கள் கரெக்டான மெத்தேடை கொண்டு வந்தீங்கனாவே ஆன்சர் வந்துடும், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஜீரோ கவுண்டிங் மெத்தட் கேர்ஃபுல்லாக போடணும். அதுக்கு தான் நான் மறுபடியும் சொல்கிறேன், புரியலனா கேளுங்க, இன்னும் நிறைய க்வெஸ்சன் இருக்குது, எடுத்து போட்டு சொல்லலாம், ஓகேங்களா? தெளிவாக பாருங்கள், சரியா? புரியுதா? அவ்வளோதான். அடுத்தது என்ன, 3வது க்வெஸ்சன் இது பாருங்கள், 12/1/2019 லேட்டஸ்ட் க்வெஸ்சன் இது. ஸோ இது ஒன்றுமே இல்லைங்க, உண்மையாக சொன்னால் கடகடனு எவ்வளோ பாருங்களா, எதுவுமே பண்ணாமல் போட போகிறோம் பாருங்களேன். √4069 = 64, எஸ் கரெக்ட். எனில் √4069 + √40.96 + √0.00496 இன் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஒரிஜினல் க்வெஸ்சன். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ √4069 = 64,
கரெக்டா? இப்போ நீங்கள் கொஞ்சம் பாருங்கள், இது அப்படியே இருக்குது. ஓகே, இதுக்கு இந்த 64 போட்டுடலாம். இது பாருங்கள் 40.69. இப்போ இது இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க. ரூட் ஆஃப் 4069 64 அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? அப்போது இங்கே ஒரு புள்ளி வைக்கிறேன்ப்பா அப்படின்னா, இது ரூட்டுக்குள்ளே புள்ளி இருக்குது. அப்போ ரூட்டுக்கு வெளியே வரணும்னா ஜீரோ கவுண்டிங் மெத்தேடில் என்ன சொல்கிறாங்கன்னா, எத்தனை ஜீரோ இருக்குதோ பாதி ஜீரோ சரி பாதியாக பிரித்து ரூட்டுக்கு சாப்பிட குத்துட்டே மீதியே வெளியே கொண்டு வந்துருங்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதை ஏன்னா நம்ம முழு நம்பராக மாற்றணும். அப்போ இங்கே என்ன வரப்போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். புரியுதா புரியல சார்? ஒன்றும் புரிய வேணாம், வாங்க கவனிங்க. இப்போ பாருங்களேன், இதில் நல்லா கவனிங்க, ஒவ்வொரு ஸ்டெப்பாக போடுறேன். 4069, இதுக்கு ஆன்சர் 64 தெரியும். ஸோ இங்கே 64 எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு, நாங்கள் ப்ளஸ் வந்து கீழே மடித்து மடித்து எழுதிட்டு வரேன், ஓகேவா? சரி, ஏன்னா அப்போ தான் கூட்ட முடியும். ஓகே, புரியுதுங்களா? புரியுதா? சரி, அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்களேன், ரூட் ஆஃப் 40.96. அப்போது ரூட்டுக்குள்ளே 2 இருக்குது, கரெக்டாக? ஜீரோ கவுண்டிங் மெத்தேட் மூலமாக 2 இங்கே வெளியே வரும். வெளியே வந்தால் அந்த புள்ளி போயிடும். அப்போ ரூட் ஆஃப் 4069 இது ஃபில்லை, இங்கே டைப்பிங் மிஸ்டேக்கா? சரி, இல்லைங்க, இது 69 தான், இது மட்டும் கொஞ்சம் மாற்றுங்க. இது 69 தாங்க, டைப்பிங் மாற்றிருக்காங்க, சரிங்களா? அப்படி கிடையாது, 69 தான், இது மற்ற மாற்றிருக்காங்க, ஓகேங்களா? டைப்பிங் மிஸ்டேக், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இதாக சொல்லிட்டேன் இல்லையா, அதை பார்த்துங்க. எல்லாமே 69 தான், ஓகேங்களா? இங்கே 69, இங்கேயும் 69 தான், டைப்பிங் மிஸ்டேக். சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தான் சொல்லிட்டு இல்லை. அப்புறம் என்ன இருக்குது வாங்க. அப்போ இது பாருங்களேன், 40.69, இது 69, இதுவும் 69 திருப்பி போட்டிருக்காங்க, சரிங்களா? சரி, அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஸ்தானம் இருக்குது. அப்போது அதாவது 2 இருக்குது, 2 ரூட்டுக்கு 1 கொடுத்துட்டா 1 வெளியே வரும், கரெக்டா? சரி, ஏன் இப்போ நான் ஒரு வெளியே கொண்டு வந்தால் இங்கே ரூட் ஆஃப் 4069 இருக்கும், அதுக்கு ஆன்சர் 64 வரும். 1 கவுண்டிங் மெத்தேடில் 1 வெளியே எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்போ எப்படி எழுதலாம், 6.4 எழுதலாமா? 1, கரெக்டாக புரியுதா? புரியலாம் கேளுங்க, சரியா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இருங்க, இது அழிச்சிட்றேன், ஏன்னா இங்கே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஓகே, இப்போது 6.4 போட்டுக்கிட்டேன், ஓகேங்களா? அடுத்தது இதை எடுக்கிறேன்ப்பா, ஓகேவா? இதில் பாருங்கள் எத்தனை 0 இருக்குது, 2, 4, 6 இருக்குதுப்பா, சரியா? 6 இருக்குதுன்னா நம்ம என்ன பண்ணணும், நல்லா தெளிவாக கவனிச்சுட்டு வாங்க, சரிங்களா? 6 ரூட்டுக்குள்ளே 6 இருக்குது. அப்போ சரி பாதியாக ரூட்டுக்கு கொடுத்துடணும். அப்போ 6 3 வந்து ரூட்டு கொடுத்து சாப்பிட்டுச்சு, மீறி நம்ம கையில் கொடுத்துரும். அப்போ 3 போடணும். அப்போ 3 0.064 போடலாமா? புரியுதா நான் போட்டது? ஸோ இதுக்கு ஆன்சர் இவங்களே சொல்லிட்டாங்க, அதனால தான் சொல்கிறேன். புரியலனா கேளுங்க, ஓகேவா? அப்போது இதை கூட்டணும், ஏன்னா அவங்கள கூட்டணும் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அப்போது இங்கே பாருங்கள், நான் தெளிவாக கூட்டு வரேன். 4, 6 அதுக்கப்புறம் 4.0 அதுக்கப்புறம் 6, 4 0 10 கரெக்டாக, மீதி இங்கே 1, 7, 7, 70 அப்போ 70.464 அவ்வளோதான், 70.464 இங்கே பாருங்கள், ஒரே ஒரு பிழை கூட வரலை, பர்ஃபெக்டாக வந்திருக்க ஆன்சர், சரிங்களா? ஒரிஜினல் க்வெஸ்சன் தெளிவாக வருதுங்களா ஆன்சர் பார்த்துங்க நீங்களே, சரிங்களா? ஸோ ஒன்றுமே இல்லை, ஜீரோ கவுண்டிங் மெத்தட் அவ்வளோ எளிமை, புரிஞ்சால் கடகடன்னு போட்டுடலாம், சரிங்களா? சரி, அடுத்தது நான் ஹோம் ஒர்க் கொடுக்கலான்னு தான் பார்க்குறேன். இந்தாலும் சொல்லிட்டா நல்லா இருக்குமே, ஏன்னா நிறைய பேர் கொஞ்சம் புரியலன்னு சொல்லுவாங்கன்றதுக்காக தான் நான் இந்த கணக்கை எடுத்துறேன், சரிங்களா? இது பாருங்கள், 20/8/2017 TNPSC கேட்ட ஒரிஜினல் க்வெஸ்சன் தான். ரூட் ஆஃப் 2116 =46 எனில், ரூட் ஆஃப் 21.16 ப்ளஸ் ரூட் ஆஃப் 0.2116 ப்ளஸ் ரூட் ஆஃப் 0.00216 மதிப்பை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இதில் பாருங்கள், இப்படி கொடுத்துட்டாங்க, என்ன சார் பண்ணலான்னா, ரூட் ஆஃப் 2116 அப்படின்னு நமக்கு தெளிவாகிடுச்சு, ஓகேவா? இப்போது இங்கே பாருங்கள், இந்த புள்ளியெல்லாம் நான் இப்போ வெளியே கொண்டு வர போகிறேன், இதுதான் ஒர்க்கு. அப்போது 21.0 இதை எடுத்துங்க, 21.16 இப்போது நல்லா தெளிவாக கவனிச்சுட்டு வரணும். இங்கே எத்தனை புள்ளிக்கு அப்புறம் இருக்குன்னா 2 இருக்குது.
ரூட்டுக்குள்ளே ரெண்டு ஜீரோ இருந்தால் நான் என்ன சொன்னேன், பாதி கொடுத்துட்டு பாதி வெளியே வந்துடும் அப்படின்னு. அப்போது இதுக்கு வெளியே என்ன வரும், இப்போ இது அப்படியே இப்போ எழுதிக்கலாம், 2116 எழுதிக்கலாம், ஒரு ஜீரோ வெளியே வந்துடும். அப்போ 2116 அதாவது 2116 46னு தெரியும் கரெக்டாக. ஆனால் நமக்கு என்ன சொன்னேன், ஒரு ஜீரோ வெளியே வரும். அப்போ ஒரு ஜீரோனா இது 4.6 எப்படி சாரி 46.6 போட்டுக்கலாம் கரெக்டாக, ஒரு ஜீரோ வந்துருச்சு. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 0.2116 அப்போ ஜீரோ கவுண்டிங் மெத்தடில் 4 ஜீரோ இருக்குது. 4 ஜீரோ இருந்தால் எத்தனை ஸ்தானம் வெளியே போகும்னா 4 பாதி ரூட் எடுத்துக்கோ, 2 வந்து வெளியே வரும். அப்போ 2 ஜீரோனா நம்ம இப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஜீரோ அப்போ ஒன்றும் இல்லை, இது பாருங்கள் 0.46 இட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேங்களா. சரி அடுத்தது பார்க்கலாம், அடுத்தது இங்கே பாருங்கள் 0.0 அதாவது எத்தனை ஜீரோ இருக்குன்னா 2, 4, 6 ஜீரோ இருக்குது ஓகேவா. அப்போ 6 ஜீரோனா பாதி சரி பாதியாக ரூட்டு கொடுத்துடணும். அப்போ 6 பாதி 3 அது எடுத்துக்கோ, 3 வெளியே வரும். அப்போ 46 கூட 3 ஜீரோ ஆட் பண்ணணும் அப்படின்னா 0.046 அவ்வளோதாங்க. இதுதான் விஷயமே, இதை பாருங்கள் இதை கூட்டுறேன், கூட்டினா இங்கே என்ன வரும், 6 அப்படின்னு வரும், 4 = 10 மீதி இங்கே 1 வரும். ஸோ 11 அப்படின்னு கிடைக்கும், புள்ளி வச்சுக்கிறேன், மீதி இங்கே 1 போட்டால் 5 வரும். ஸோ 5.106 அப்படின்னு கிடைக்கும், 5. இது பாருங்கள் 5.106 தெளிவாக வருது. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நியரஸ்ட்டாக இருக்குது, ஆனால் பிழையே இல்லாமல் கரெக்டாக வருது சரிங்களா. ஸோ இது அப்படியே போட்டு பாருங்கள். நம்ம டெய்லி இன்றைக்கி இந்த சனி ஞாயிறு நிறைய கொஸ்டின் கொடுக்குறதால நான் இதுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டு வைக்கலை, இதுக்கு டெஸ்ட்டு 4 கொஸ்டினாக கூட சேர்த்து கொடுக்குறேன் ஓகேங்களா. இப்படியே பார்த்து எழுதுறவங்க எழுதிங்க, இல்லை சார்ன்றவங்க நான் டெஸ்ட்டாக கொடுத்துட்றாது சரிங்களா. ஏன்னா இன்றைக்கி நம்மளுக்கு ஒர்க் அதிகம், கரண்ட் அஃபேர் கொஸ்டின் கொடுக்கணும், 50 கொஸ்டின் வந்து புது புக்கிலேருந்து எடுத்து கொடுக்கணும், அதுக்கப்புறம் கீழே வந்து மேக்ஸுக்கு ஒரு 20 கொஸ்டின் டைமண்ட் ஒர்க்கு கொடுக்கணும். பாருங்கள் இவ்வளோ கொஸ்டின்ஸ், இதெல்லாம் வேறு யாருனா ஒருத்தர் செஞ்சாலும் அதெல்லாம் ஒருங்கிணைக்கிற பெரு வேலையாக போச்சு ஓகேங்களா. ஸோ மேக்ஸ் பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு தான் கொஸ்டின், அதனால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மேக்ஸ் டெஸ்ட் இருக்குது, அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுடைய வேல்யூபிள் கமாண்டை வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும் நல்லா இருக்குதா இல்லையான்னு சரிங்களா. சரி கூடவே ஆன்லைன் டெஸ்ட் எல்லாத்தையும் அட்டன் பண்ணுங்கள், ரேங்க் லிஸ்ட்டோடு வாங்க. நம்ம இந்த மறுபடி இதை சொல்கிறேன், இந்த தினம் 10 மேக்ஸில் நாங்கள் தான் கெத்து அப்படின்றத. ஸோ இதில் ஃபாலோவர்ஸுக்கு மட்டும் நான் தனியாக ரேங்க் லிஸ்ட்டு போட போகிறேன், அதுக்கு தான் நம்ம வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அதன் பிரகாரம் முதல் டெஸ்ட் ஆரம்பிச்சிட்டோம். கடவுளே எப்படியாவது இந்த டெஸ்ட் மூலமாக நான் பாஸ் ஆகணும் ஜாமி அப்படின்னு வேண்டிக்கிட்டு அட்டன் பண்ணுங்கோ அப்படின்னு தான் சொல்கிறேன். ஸோ எல்லாரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருங்க, டைமுக்கு சாப்பிடுங்க, ஹெல்த்தை நல்லா வச்சுக்கோங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.